வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம வந்து இன்றைக்கி மதுபானி பெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பார்டர் டிசைன் இது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஜெல் பென், பிளாக் ஜெல் பென் இருந்தால் போதும். இதுக்கு வந்து தேவையானது அவ்வளோ மட்டும்தான். ஒரு நோட்டு, அது வந்து 150 GS அமுள்ள ஒரு நோட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மாடல்ஸ். இது வந்து எப்படி வரையிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். நான் அப்போ தான் உங்களுக்கு நிறைய வரைஞ்சி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட் பார்ட்டு மட்டும் காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சும்மா நம்ம கையில் எப்பயும் போல் வரைகிறது தான். மதுபானி பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து பிளாக் பென்னில் வரைகிற ஒரு இது தான். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 இப்போ டிவைட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கேல் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்கேலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக 3 பிரிச்சுட்டு 3 ஒரு ஸ்கேலை விட அதிகமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கணும், பார்டர் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரு ஸ்கேலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, உடன் ஸ்கேலில் சொல்கிறேன். ஸ்டீல் ஸ்கேலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ டிவைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குட்டி ஸ்கேல் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம கையில் தான் வரையணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கையில் உங்களுக்கு வரைய வராது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஸ்கேல் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 நம்ம இதை டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காலமாக வந்து 3 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு, போட்டுகிட்டே இருக்கும். குட்டி குட்டியாக பாருங்கள், எவ்வளோ மைனூட்டாக போடுறேன் பாருங்கள். அது மாதிரி ரொம்ப மைனூட்டாக போடுங்க. குட்டி குட்டியாக எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம போடலாம். இது வர மதுபானி பெயிண்டிங்கில் வந்து பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் போடலாம். கிராஸாக அப்படியே போட்டே வரணும். அது ஒரு பார்டர், இது ஒரு பார்டர், இது வந்து இதோட ஆப்போசிட். இது ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட ஆப்போசிட்டில் நம்ம வரையலாம். பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு கோடு தான், இதுக்கு தேவையானது ஒரு கோடு மட்டும்தான். கோடு இது மெயினாக மதுபானி டிசைன் அப்படின்னாவே அங்கே கோடு தான். இப்போ இதை நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரைகிறேன். நிறுத்தாமல் வரைங்க. நிறுத்தாமல் வரையும் போது அழகாக வரும். வரைஞ்சாச்சு. இப்போது கீழேயும் அதே ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். சொன்னேன் இல்லைங்களா, மதுபானின்னாவே ரெண்டு ரெண்டு கோடு வரையணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்படி தான் ரெண்டு ரெண்டு கோடு வரையணும். ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு ரெண்டு கோடு வரையணும். இப்போது இதுக்குள்ளே வந்து இன்னமும் நம்ம கிரியேட்டும் பண்ணலாம். நம்ம இஷ்டம் போல் என்ன தோணுதோ அதை வந்து வரையலாம். இப்போ வந்து இதே ட்ரையாங்கிளை வச்சு அதே மாதிரி இப்போ 100 வரையலாம். பாருங்கள், ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு, வரைஞ்சிட்டே இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரையலாம். அதாவது கோடு வரைய சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வரைஞ்சிக்கலாம். இந்த இதுக்குள்ளார வந்து குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு அதை ஃபில் பண்ணலாம். இது வந்து இப்படி எம்டியாலாம் இருக்காது. இதுக்குள்ளே நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம். இப்போ இல்லை, நெக்ஸ்ட்டு வரும்போது அதில் இன்னைக்கு வந்து வெறும் பிளாக் மட்டும் வச்சுட்டு பண்ணுற ஒரு ஒர்க் தான். இது பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. பாருங்க, இப்போ வந்து இதில் நம்ம கோடு மட்டும் போட்டுக்கலாம். ஈவனாக இருக்கணும் கோடு எல்லாமே. இப்போ அடுத்தது டிவைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கேலப் வரைகிறோம். வரைஞ்சாச்சு. இது இப்படி இது மேலே இன்னொரு கோடு கூட வரையலாம். உள்ளே ஒட்டி இன்னொன்று கூட வரையலாம். இப்போ வந்து நான் வந்து அடுத்ததும் ஸ்கேலப் தான் வரைய போகிறேன். வரைஞ்சாச்சு. இதுக்குள்ளே ஒன்று, இது வந்து ஆஃப் ஓவல் ஷேப்பு, பாதி முட்டை சைஸ். இதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஓவல் ஷேப், அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஓவல் ஷேப் வச்சு வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து திருப்பியும் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு கோடு போட்டுக்கலாம்.
கீழே ஒரு கோடு போட்டுட்டு திருப்பியும் ஸ்கேலப் தான் வரைய போகிறோம். ஸ்கேலப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் வரையலாம். அப்போது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தோணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இப்போ திருப்பியும் ஒரு ஸ்கேலப், கொஞ்சம் இடம் விட்டு வரைஞ்சிருக்கேன், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு லைன், இதுதான் நான் சொன்னது. இந்த லைன் வந்து எல்லாத்துக்குமே வரையணும். இப்போ திருப்பியும் டிவைட் பண்ணிக்கலாம், கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். டிவைட் பண்ணியாச்சு, கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மேலே ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி கோடு போட்டுகிட்டே வரலாம். அந்த போட்டு முடித்தோடனே பாருங்களேன், கீழே ஒரு லைன் போட்டிருக்கல, குட்டி லைன், இந்த ஆண்டையும் அதே கோடு போடும்போது இது ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வரைஞ்ச பிறகு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பார்டராகவும் நமக்கு ஆயிடுது. மைனூட் ஒர்க் தான் இதில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குழந்தை கூட மதுபானி பெயிண்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் கலர் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் வரையலாம். மூணு சர்க்கிள் வந்து சர்க்கிள் மட்டும் வரைகிறேன். அடுத்த மூணு சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிளும் வரையலாம். அதுக்குள்ளே கலர் மிக்ஸ் பண்ணும்போது, கலர் அடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் முடிச்சாச்சு. இது ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்களா. இப்போது வந்து